அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பன்னெண்டு வயசில் ஒரு பெண்ணுக்கு நடந்த இந்த பாலியல் இதுமேட்ரு அதன் பிறகு அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகின்றது திருமணம் ஆகி என்ன பண்ணுன்னா இரண்டாவது பாலியல் குற்றத்தை மறைத்து அப்படி கிடையாது அந்த சம்பவம் நடக்குது அவங்களால் ஒரு ஏழை குடும்பம் என்பதனால சம்பந்தப்பட்ட நபர்களை மீது பெருசாக வந்து அதுக்கான வலுவான அந்த நேரங்களில் ஒரு அச்சம் இவங்க அது எல்லா இடத்துலையுமே அந்த அந்த அச்சத்தினால வந்து அவங்க வந்து அதை மனசை ரொம்ப தேத்திக்கிட்டு திருமணம் ஆகின்றது அந்த பிறகு திருமணம் ஆகின பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன்னுடைய மகன்கிட்ட இந்த நிலைமையை சொல்கிறாரு நீங்கள் நம்ம நம்ம இந்தியாவில் உள்ள சினிமா படத்தில் இப்போ பாட்ஷா ஒன் பாட்ஷா டூ இன்னு இருக்குது ரஜினிகாந்த் வந்து படத்தில் பார்த்திங்க அந்த பாட்சா படத்தில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஒன்னாக தான் வருவார் பார்ட் ஒன் அதுக்கப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் போகும்போது அவருடைய நிலைப்பாடு வில்லன்கள்லாம் அவரை எதிர்த்து நிறைய பிரச்சனை பண்ணும்போது நான் யார் தெரியுமான்னு பாட்சா டூவை கொண்டு காட்டும்போது தான் அவர் யார்னு இந்த சமூகத்துக்கு தெரிய வருது நீங்கள் அதே போல் நீங்கள் கேட்ட இன்னும் படத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தியாகராஜன் ஒரு நடிப்பார் அந்த படத்தில் கேஜே யேசுவாஸ் பாடுவார் ரெண்டு குழந்தைங்க தாயை வில்லன் கற்பழிப்பான் கற்பழிக்கும் போது அந்த பையன் ரெண்டு பேரும் வளர்ந்து ஒரு நில எதிரியாக அதாவது தன் தாயை கற்பழித்தவுடனே பழி வாங்கினுடைய நிலைப்பாடு வருது அதில் பாட்டு பாருங்கள் பிள்ளை நீலா வெள்ளை நிலா போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே தொள்ளும் மான் போலேன்னு அந்த பாட்டு நமக்கு இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கதாபாத்திரத்தில் அந்த மாதிரி கற்பழிப்பு சப்ஜெக்ட் சப் சப்ஜெண்டு வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குது அந்த கதை கடைசியில் சம்பந்தப்பட்ட அண்ணா வில்லன்களை க வந்து தண்டிச்சு அது நிரபராதிகள் நீதிமன்றத்திலே தன்னுடைய அந்த காரணங்களை சொல்லி வழக்குகள் நிறைய நம்ம சினிமா கதைகளை பார்த்துருக்கோம் அதுக்கான ஆதாரங்கள் சங்க காலத்திலே நிறைய வரலாறுகள் நிறைய இருக்குது வந்து அதே போல் நீங்கள் வந்து கற்பழிப்பு வழக்குல பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு எண்பது வ வழக்குகளில் வந்து சரியான ஆதாரங்கள் இருக்காது அப்போ ஆதாரங்கள் போது ஆதாரம் இல்லாமல் விடுதலை செய்ய விடுதலை செய்யப்படுங்க தப்பிக்கிடுவாங்க ஆனால் தப்பித்தாலும் மனசாட்சி அவர்களை அந்த உருத்தும் ஆனால் யாருக்கு மனசாட்சி அந்த குற்றவாளிக்கு வந்து மனசாட்சி இருந்தாலும் அவன் தப்பிக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அதை தன்னை நிருபர் நான் வந்து இல்லை எதுல இருந்து தண்டனையில இருந்து தப்பிக்க பார்ப்பாங்களா இல்லை அந்த பெண்ணிடம் இருந்து தப்பித்தால் போதும் அப்படி தண்டனை தப்பிக்க பான் அதாவது இன்னைக்கு நம்முடைய தவறுன்னு தெரிஞ்சே செய்யாது அதாவது ஒரு விஷயம் சார் உங்களுக்கு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய நியாயங்கள் பொதுவாக அம்பலத்தில் ஏறாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி உண்டு நீங்கள் சூழ்நிலையின் பேரால் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜஃபியான்னு ஒரு ஜர்ஃபியா பிஃபின்னு ஒரு க கண் பார்வை இல்லாத ஒரு பெண்ணு இளம் பெண் அவங்க வந்து நிலக்கலாட்டை வேலை பார்க்குறாங்க நிலக்கலாட்டை வேலை பார்க்கும்போது அந்த வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேரும் அந்த அம்மாவை கற்பழிச்சுருவாங்க சரியான ஆதாரங்கள் கிடையாது நீதிமன்றத்தில் போகும்போது எவிடன்ஸ் எந்த ப்ரூஃபும் இல்லை ஒன்றுன அந்த இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் பாகிஸ்தான் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அந்த அம்மாவுக்கு என்ன என்ன பண்ணுறாங்கன்னா தண்டனை பதினஞ்சு பிறம்படியும் மூன்றாண்டுக்கு சதம் கொடுக்குறாங்க இந்த தண்டனை வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கதை உலகத்தே உலுக்கு சந்தை இது எப்படிங்க ஒரு கண்பார்வை இல்லாத ஒரு பெண்ணை வந்ததில்லை அது தான் வேலை செய்ய வீட்டில் ஒரு நிலக்கலாருடைய கிட்ட வேலை பார்க்குற ரெண்டு பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க எப்படின்னு சரியாக கிடையாது ஆனால் இஸ்லாமிய சரிச் சட்டத்தில் வந்து இவ்வளோ பெரிய பயனஞ்சு புறம்படி மூணு ஆண்டுகளில் தண்டனை கொடுக்குறீங்கன்னு ஆறு மாதம் தம்மா ஜெயிலில் இருந்து சர்வதேச அளவில் இதாகி அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தண்டனை தண்டனை கொடுக்குறாங்க ஏன்னால் இஸ்லாமிய சரிச் சட்டப்படம் இதுக்குள்ளா நம்ம பாதிக்கணும் ஆஹ் எப்படன்ஸ் உன்னை கற்பழித்தான்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன எப்பிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நீ ஒரு விபச்சாரி என்ற ஒரு நிலைப்பாடை பதிவு செய்து அதுக்கு எவிடென்ஸ் இல்லாமல் அந்த அந்த பெண்ணை வந்து இஸ்லாமிய சரி சட்ட பிரகாரம் என்ற நிலைப்பாட்டுக்கு உட்படுத்தி அந்த பாகிஸ்தான் நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டு கால சிறை தண்டனையும் பதினைந்து பிறம்படியும் கொடுக்குறாங்க பதினஞ்சு பிறம்படியாக வாங்கியாச்சு ஆனால் ஆறு மாதமாக உலக நாடுகளே மிகப்பெரிய கொந்தளிப்பு எப்படி என்ன பண்ணலைங்க அப்போ உங்கள் சட்டம் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்பாவி பெண் அது கண்பார் இல்லாத பெண்ணுக்கு இந்த மாதிரி அப்புறம் பாகிஸ்தான் நீதிமன்றமே இஸ்லாமிய சட்டப்பிரை சில சீர்த்தங்களை செய்து ஆறு மாதம் சிறையில் இருந்த பிறகு அந்த அம்மா விடுதலை பண்ணாங்க ஆனாலும் தண்டனை பெற்றாங்க ஆறு மாதம் ஜெயிலில் இருந்திருக்காங்க பயனந்து பிறம்படினா சாதனை விஷயம் கிடையாது ஆனால் எதுக்கு சொன்னால் இந்த கற்பழிப்பு வழக்குகளை பார்த்திங்கன்னா எண்பது சதவீத குற்றவளுக்கு தப்பியே போயிட்றாங்க ஏன்னா சரியான எப்படின்னு சர்டில் கிடைக்காது ஆனால் அந்த அடிப்பில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இன்னைக்கு உப் ஊப்பியில் அந்த பாலியல் மாவட்டத்தில் அந்த இந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை திருமணம் ஆன பிறகு தான் பெற்ற பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க ஆனால் மகன் அந்த எவ்வளோ கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு முப்பனாயிரம் ரூபா அபராதமும் பத்தாண்டுகளை தண்டனை பெற்றுக் கொடுத்தல என்றால் உண்மையிலே அதை நம்ம எம்ஜிஆரில் பாடு நீ இதுக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும்னு உள்ள நிலைப்பாடு என்னதுக்கு சொல்கிறேன்னா தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அதாவது இந்த பாலியல் மண்டல பாருங்க இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஊழலும் கற்பழிப்பும் பார்த்திங்கன்னா காட்டாறு போல் நம்ம நாட்டில் ஓடிட்டுருக்குது இது காரணம் என்னன்னா வந்து நாட்டில் சட்டங்கள் கடினமாக இருந்தாலும் சமூக விரோதிகள் பண பலத்தால் அரசியல் பலத்தால் பின்புலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சட்டத்தின் ஓட்டை வழியாக தப்பி கொண்டு தான் இது போன்ற பாலியல் பல கூட்டங்களுக்கு தப்பி செல்கிறார்கள்